தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மெடிக்கல் படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. அக்டோபர் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எல்லோரும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. இதில் நிறைய பேர் நிறைய டவுட்டு கேட்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக கேட்குற டவுட் அதிகமாக எதை பற்றி தான் இருக்குது அப்படின்னா நேட்டிவிட்டியை பற்றி இருக்குது. ஸோ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்கிற ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப் டு எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நேட்டிவிட்டி பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ யாராருக்கு தேவை யாராருக்கு தேவை இல்லை அப்படின்ற விஷயங்களை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாடு தான் அவங்களோட ரெசிடென்ட் அப்படின்னாலும் கண்டிப்பாக நேட்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும், கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. இதில் வந்து கூடவே வந்து ஃபோட்டோ காப்பி ஆஃப் பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, டேட் ஆஃப் பர்த், அதாவது பர்த் சர்டிஃபிகேட், இதில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இது வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக கொடுக்கணும். அப்படி இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஏதாவது நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷன் வந்து வில் பி ரிஜெக்டட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நேட்டிவிட்டி சப்மிட் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து டெட்லைனில் சப்மிட் பண்ணுறீங்க, அதாவது லாஸ்ட் மினிட்ல டைம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிய போகிற நேரத்துக்கோ முடிஞ்சதுக்கப்புறமோ இந்த நேட்டிவிட்டியை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்ற சூழ்நிலை வந்தாலும் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் எதாக இருந்தாலும் முன்கூட்டியே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, கேண்டிடேட்ஸ் வந்து அதர் ஸ்டேட்டாக இருக்காங்க, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு, ஆனால் அவங்க ரெசிடிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, அவங்க குடியிருக்கிறதுலாம் தமிழ்நாடு தான், ஆனால் ஒரிஜினலாக அவங்க வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கெனாட் கிளைம் நேட்டிவிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் நேட்டிவிட்டி கிளைம் பண்ண முடியாது. ஸோ அது ஒன்று. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீட் யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது, அதாவது எக்ஸாமுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டைம்லே வந்து நீங்கள் அதர் ஸ்டேட், உங்களோட நேட்டிவ் வந்து அதர் ஸ்டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் கெனாட் அப்ளை நேட்டிவ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் நேட்டிவ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பர்மனண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே. இந்த பர்மனண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை இட்ஸ் நாட் கன்சிடர் ஆஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த பர்மனண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட்டும் பண்ணிவிடுவாங்க, அப்ளிகேஷனை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. நேட்டிவிட்டின்றது தனி, பர்மனண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்ன்றது தனி. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த்து பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் சப்மிட் பண்ணும்பொழுது அலாங் வித் அப்ளிகேஷன், அப்ளிகேஷனோட தான் நீங்கள் சப்மிட் பண்ணணுமே தவிர தனியாக நீங்கள் அனுப்பக்கூடாது, அது ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான், கேண்டிடேட் நேட்டிவ் வந்து தமிழ்நாடு தான், ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு தான், ஆனால் அவங்க படித்தது அவங்க ஸ்டடீடு வந்து பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படித்தாங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு 6வதுலேருந்து 12th வரைக்குமே தமிழ்நாட்டில் தான் படித்தாங்க. இவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும், கூடவே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும், அலாங் வித் பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் அல்லது ரேஷன் கார்டு அல்லது பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒன்று. ஸோ அதே போல் பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்டு அல்லது டிசி, இதில் ஏதாவது ஒன்று, 10th இருக்கலாம் அல்லது 12th இருக்கலாம் அல்லது மார்க் ஷீட், இவங்க இது ரெண்டோட மார்க் ஷீட் இருக்கலாம் அல்லது டிசி இருக்கலாம், இதில் ஏதாவது ஒன்று பேரண்ட்ஸோடைய கொடுக்கணும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நேட்டிவ் தமிழ்நாடாக இருந்து படித்ததும் வந்து தமிழ்நாட்டிலே தான் படிச்சிருக்காங்க 6வதுலேருந்து 12th வரைக்கும்னாலும் இதெல்லாமே அவங்க கொடுக்கணும் சரிங்களா. சப்போஸ் அப்படி நீங்கள் கொடுக்கும்பொழுது பேரண்ட் வந்து படிக்காதவங்களாக இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்டோடைய நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்படி நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இல்லை, அது தர முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டுடைய ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்றத இங்கே எடுத்து கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இது ரொம்ப மஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு. அதே போல் இப்போ நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ்லேயோ இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொன்னால் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அப்படி அவங்க ஓகே பண்ணாலும் உங்களை வந்து ஓசியை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓசியனா ஓப்பன் கேட்டகரியில் வந்துடும். அந்த ஓப்பன் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 580லேருந்து 600 கிட்ட, 600க்கு மேலே, 580க்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் நீட் ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சீட்டே கிடைக்கும் கவர்மெண்ட் காலேஜில். ஏன்னா ஓசி வந்து அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ சொன்ன விஷயங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
ஸோ அடுத்தது ஸ்டூடெண்ட்டு தமிழ்நாடு தான், பட் ஸ்டடிடு வந்து அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க படித்த 6-6 டுவெல்த்து வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவுட் சைட் தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க. இது 7th பாயிண்ட்டு. ஸோ கேண்டிடேட் வந்து தமிழ்நாடு தான், ஆனால் அவங்க படித்தது எல்லாமே அதர் ஸ்டேட்டில் படிச்சிருக்காங்க அப்படின்ற சூழ்நிலை இருந்தது. அப்படின்னா அதர் ஸ்டேட்டில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியலாக படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் தமிழ்நாட்டில் படிச்சிருப்பாங்க, மீதி வந்து அதர் ஸ்டேட்டில் படிச்சிருப்பாங்க. சில பேர் முழுவதுமாக அதர் ஸ்டேட்லேயே படிச்சிருப்பாங்க, இன்னும் சில பேர் வந்து 2-3 ஸ்டேட்டில் படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் ஷுட் ப்ரொடியூஸ் நேட்டிவிட்டி அண்ட் கம்யூனிட்டி, இது ரெண்டுமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் வித் பேரண்ட்ஸுடைய டாக்குமெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒன்று. அதே போல் ஸ்டடி சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்க்கும்போது 10th 12th மார்க் ஷீட் இதில் ஏதாவது ஒன்று, அல்லது டிசி எதா இந்த மூணில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். பேரண்ட் நோ கிராஜுவேஷனாக இருந்தாங்கன்னு சொன்னால் நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அல்லது ஸ்டூடெண்ட்டுடைய ஃபஸ்ட்டு கிராஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இது வந்து 7th பாயிண்ட்டு. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது 8th. ஸோ 8th பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேண்டிடேட் நேட்டிவ் வந்து அதர் ஸ்டேட்டு, ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு தான், ஸ்டடீடு 6th 12th வரைக்கும் தமிழ்நாடு. ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு படித்ததெல்லாம் தமிழ்நாடு, கண்டினியூவாக அவங்க படிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டிலே தான் படிச்சிருக்காங்க கண்டினியூவாக. அப்படின்னா ஷுட் ப்ரொடியூஸ் போனஃபைட் சர்டிஃபிகேட், போனஃபைட் சர்டிஃபிகேட் அவங்க படித்த ஸ்கூல்லேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். ஸோ இவங்களை வந்து கன்சிடர் ஆஸ் ஓப்பன் கேட்டகரியாக கன்சிடர் பண்ணுறாங்க. ரைட்டிங்களா, நீங்கள் நேட்டிவிட்டி எதுக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்க என்ன பண்ணணும், அதர் ஸ்டேட்டில் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு ஆனால் படித்தது எல்லாமே 6-12th வரைக்கும் தமிழ்நாட்டிலே தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க ஸ்கூல்லேருந்து அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். இவங்களை ஓசியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓசினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 680, 570, 580 நீங்கள் மதிப்பெண் அதுக்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் கவர்மெண்ட் காலேஜில். ஸோ லாஸ்ட்டு 9th பாயிண்ட் முக்கியமானது என்னென்னா, அதர் ஸ்டேட்லேருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டோட ரிசர்வேஷனுக்கு பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றது நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேட்டிவிட்டியை பற்றிய ஃபுல் டீட்டெயில் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியலாம், திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள், பார்த்தீங்கன்னா திரும்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதை மீறி உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.